Admissions open at DR.MGR Educational and Research Institute University, Madurai, Royal Chennai. Link in description. Kumbakonam special பாரம்பரிய பொருட்களை வாங்க thelitefactory.com இல் ஆர்டர் செய்வோம். நம்ம பிக் பாஸ்ல வரக்கூடிய சம்யுக்தா யாரு, என்ன பண்ணிருக்காங்க அண்ட் என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. அண்ட் அவங்க யாரு, என்ன பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களுடைய சில டீடைல்ஸ் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அண்ட் சம்யுக்தாக்கு கல்யாணம் ஆகி ரயன் அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்ல. அண்ட் அவங்களுடைய இன்ஸ்டா ஐடியில பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் அவங்க மாடலா இருந்தாலும் மாடல் பிக் எடுத்திருந்தாலும் அவங்க குழந்தை கூட எடுக்கிறத அவங்க விரும்பி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அதுல இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், எப்போ ஒரு குழந்தை அமைதியா இல்லாம இருக்கோ அவனை நம்ம அமைதிப்படுத்துறது. அண்ட் நான் வந்து இவனுடைய மாமா இருக்கிறதுல நிறைய விஷயங்கள் இவனுக்கு சொல்லி கொடுக்க ஆசைப்படுறேன். அதுல சில விஷயம் தான் அமைதியா இருக்கிறது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறது அண்ட் எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னங்கிறது தெரியுமா, நம்மளுடைய குழந்தை கூட எப்பயும் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் ரயன் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது. அவன் நிறைய விஷயங்களை சீக்கிரமாக கற்றுக்கிறான். ஆஸ் அ பேரண்டாக என்னுடைய ஃபோக்கஸ் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்குது, அவனுடைய ஃப்யூச்சர் கெரியரை அவனே டிசைட் பண்ணணும். அண்ட் எப்பயுமே அவன் எதை டிசைட் பண்ணாலும் நான் அவன் கூட இருப்பேன் அப்படிங்கிறது மட்டும்தான். அண்ட் நான் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ப்ரிப்பேராக இருந்திருக்கணும், ஏன்னா அவனுடைய வாழ்க்கை அவனுடைய ட்ரீம்ஸுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியணும்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சூப்பரான மாமா அவங்க அதை இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சம்யுக்தா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பையனுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி ஒரு சூப்பரான லவ்லியான ஒரு பேசேஜ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் உனக்கு எத்தனை டைப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பேன்னு, அண்ட் எத்தனை நைட் வந்து உனக்காக நான் தூங்காம முழிச்சிருந்திருப்பேன், என்னுடைய சோசியல் லைஃப்ல ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பிளான்ஸையுமே கேன்சல் பண்ணிட்டு உனக்காகவே நான் நிறைய நாள் இருந்திருக்கேன், அண்ட் எத்தனை டைம் வந்து உனக்காக நான் அழுதுருப்பேன், அண்ட் உன்னுடைய அழுகை உன்னுடைய நான்சென்ஸான ஒரு சின்ன விளையாட்டுத்தனத்துக்கெல்லாம் நான் எவ்வளோ கேர் பண்ணியிருப்பேன்ல, அண்ட் உன்னை தூக்கி உன்னை கொஞ்சிக்கிட்டே இருந்து என்னுடைய ஆர்ம்ஸ் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும்ல, அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் என்னுடைய கண்களில் ஃபுல்லாகவே வந்துட்டு உன்னை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கும், அண்ட் உன்னை மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆஸ் அம்மாவாக வந்து உன்னை அன்கண்டிஷ்னலாக நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் டீச்சிங் மீ வாட் தட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு அம்மாவாக வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை அவங்க அனுபவிச்சிருக்காங்க, என்னென்ன மாதிரி ஒரு அம்மாக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயத்த நம்ம சம்யுக்தா இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம சம்யுக்தா ஒரு ஆக்ட்ரஸ், மாடல், நியூட்ரிஷனிஸ்ட், ஆண்டர்பிரினர், ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர், கிளாசிக்கல் டான்சர் இப்படின்னு இவங்களை பல விதத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் நம்ம சம்யுக்தா ராதிகா மேமோடைய சந்திரகுமாரி அப்படிங்கிற சீரியலில் ருத்ரா அப்படிங்கிற ஒரு கேரக்டரையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள் கார்பரேட்லையும் ஒர்க் பண்ணியிருந்தாங்களாம். அண்ட் மிஸ் சென்னை வின்னர் இவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நேமில் ஒரு பியூட்டி பிராண்டையும் இவங்க ரன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இவங்களுடைய குழந்தை ரயன் மேலே இவங்க எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அண்ட் அவனுக்காக இவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவங்களுடைய ஒவ்வொரு போஸ்ட்டை பார்க்கும்போதுமே நமக்கு தெரியுதுல்ல. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது சச் லவ்லி மதர், இவங்க எப்படி வந்து அவங்களுடைய குழந்தைய விட்டுட்டு அங்கே இருக்காங்க, அண்ட் இவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுல்ல. அண்ட் சம்யுக்தாவுடைய அம்மா பாசம் அண்ட் இவங்க வந்து அந்த குழந்தை கூட இருக்கக்கூடிய பாண்டை பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பூரிப்பாக இருக்குது. எல்லார் வீட்லேயுமே தாய்க்கு ஒரு தனி இடம் இருக்கும்ல, அண்ட் நம்ம சம்யுக்தா இவ்வளோ பாசமாக ஒரு குழந்தை மேலே அக்கறையோடு அவங்க வேலை எல்லாமே விட்டுட்டு அவங்க குழந்தைக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க பிக்பாஸில் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க குழந்தைய மிஸ் பண்ணுறது தானா? அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ மேலும் நிறைய சினி அப்டேட்ஸை பெற பிஹைண்ட்வுட்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Admissions open at DR.MGR Educational and Research Institute University, Madurai, Royal Chennai. Link in description. Kumbakonam special பாரம்பரிய பொருட்களை வாங்க thelitefactory.com இல் ஆர்டர் செய்வோம்.